ரெண்டு நாளா அங்க எங்கன்னு ஒரு இடம் விடாம குத்திக்கிட்டு இருக்கோம். பொண்ணு கிடைக்கலையா? இன்னும் கொஞ்சம் குத்துனா தண்ணியே வந்துரும் போல இருக்கு. எடுகொண்டல வாடா, போட்ட படம்லாம் உண்டியல் தானா? போயா பிரகாஷ் பெரிய புதைவல் ஆராய்ச்சியாச்சே, அவர் சொன்ன கடையில இருக்கான். எப்படி மிஸ் ஆகும்? யோ சோனியா, கோடி கோடியா கிடைச்சிருச்சு, கிடைச்சிருச்சு. அடியா வள்ளியம்மா, உன் பேச்ச கேட்டிருந்தா என்ன ஆயிருக்குண்டே? அது அடியா வள்ளியம்மா, ஏன் கொண்டாட்டிங்க? காலையில் உங்க வேலைக்கு வந்தனா பூனை குறுக்க போச்சு. சகுனம் சரியில்லை, நீ வேலைக்கு போகாதேன்னு சொல்லிட்டான். அப்படி அவ பேச்ச கேட்டிருந்தேன்னு வச்சுங்க, இங்க பள்ளம் தோண்டி இருப்பனா, இந்த புதையில பாத்திருப்பனா, இந்த புதையிலதான் பங்கு கேட்டிருப்பனுங்களா? ஐயோ, இவனும் பங்கு கேட்கிறானே? ஆமா, நிலத்துக்கு அடியில இருக்கிறதெல்லாம் கவர்மெண்ட்டுக்கு தானே சொந்தம். நீங்க பங்கு கொடுக்கறேன்னு வச்சுக்கங்க, நான் கவர்மெண்ட் கிட்ட சொல்லி போடுவேன். அதனால பங்கு கொடுப்பீங்கன்னு நினைக்கிறேன். வள்ளியம்மா, ஓடுறேன். எங்கேயா சொல்ல போறான்? கமான், இந்த சந்தோஷமான சமாச்சாரத்தை என் பொண்டாட்டி சொல்லிட்டு வந்துடுறேன். அதுக்கு முன்னாடி பங்க பத்தி பேசணும்ல? அதுவும் சரிதான் பார்ட்னர், பங்க சொல்லிடுங்க. ஆமா, காலையில பூனை குறுக்கு போகும்போது உன் பொண்டாட்டி என்ன சொன்னா? கெட்ட சகனம் சொன்னா. உண்மையிலே உனக்கு கெட்ட சகனம் தான்.